ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன காணொளி பார்க்க இருக்கிறோம்னா, பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் வந்து நாளைக்கு, அதாவது 30/9/2022 அன்று நடைபெற இருக்கிறது. அந்த பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் வந்து கிராமசபை கூட்டத்திலும் கலந்து கொள்றதுக்கு ஒரு சில ஆலோசனை அறிவுரைகள் வழங்கியிருக்காங்க. அது குறித்த விரிவான தகவலை இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்தது. என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. ஏரியா சபை சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக உழைப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் வீடியோக்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTA, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வந்தால் மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி சென்னை மாநில திட்ட இயக்குநரின் செயல்முறைகள். ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி அனைத்து அரசு பள்ளிகளில் பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் 30/9/2022 அன்று நடைபெறுதல். பள்ளி மேலாண்மை குழு முதன்மை கருத்தாளர்கள், பார்வையாளர்கள் கலந்து கொள்ளுதல், வழிகாட்டுதல்கள் சார்பு. பார்வையில் காணும் கடிதத்தின்படி பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் 30/9/2022 அன்று அனைத்து அரசு பள்ளிகளிலும் நடத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்திலும் அதனைத் தொடர்ந்து 2/10/2022 அன்று நடைபெறும் கிராம சபை நடைபெறும் இடங்களிலும் முதன்மை கருத்தாளர்கள், பார்வையாளர்களாக கலந்து கொள்ள அறிவுறுத்தப்படுகிறது. பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்தில் பார்வையாளர்கள் கலந்து கொள்வதற்கான வழிகாட்டுதல்கள் மற்றும் அவர்களது பங்கு பொறுப்பு கீழ்கண்டவாறு தெரிவிக்கல் ஆகிறது. பார்வையாளர்கள் பள்ளிகளுக்கு எவ்வித முன் அறிவிப்புமின்றி பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள அறிவுறுத்தப்படுகிறது. பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்தில் பார்வையாளராக கலந்து கொள்ளும் முதன்மை கருத்தாளர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்படும். பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் தொடர்பாக பின்பற்ற வேண்டிய அனைத்து வழிமுறைகளையும் கூட்ட நிகழ்வையும் பார்வையாளர் முன்கூட்டியே அறிந்து வைத்திருக்க வேண்டும். பள்ளி மேலாண்மை குழு கூட்ட நாளன்று பிற்பகல் 2:30 பார்வையாளர்கள் பள்ளிக்கு சென்றுவிட வேண்டும். பள்ளி மேலாண்மை குழு குறித்த ஊக்கமூட்டும் காணொலிகள் திரையிடப்படுவதை உறுதி செய்தல் வேண்டும். பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் முழுவதும் நடந்து முடியும் வரை பார்வையாளர்கள் பள்ளியில் இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும். தேவைப்படும் பட்சத்தில் கூட்டம் சார்ந்த நிகழ்வில் பார்வையாளர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். வருகை பதிவு, திட்டமிடல் போன்ற செயலி போன்ற செயல்பாடுகளில் பார்வையாளர்கள் என தரப்பட்டுள்ள பருவத்தை பூர்த்தி செய்தல் வேண்டும். இதனை பள்ளி மேலாண்மை குழு கூட்ட நாளன்றே மாலை 8 சமர்ப்பித்தல் வேண்டும். இணைப்பு: பள்ளி மேலாண்மை குழு முதன்மை கருத்தாளர்கள் பெயர் பட்டியல். பெறுநர்: அனைத்து மாவட்ட முதன்மை கல்வியாளர்கள். அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் தகவலுக்காக கனிவுடன் தெரிவிக்கப்படுகிறது. இந்த PDF ஃபைல் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் இருக்கும், டவுன்லோட் பண்ணிவிடுங்க. நாளை 30/9/2022 பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் நடைபெறுது, அதில் கலந்து கொடுங்க. மற்றும் அவர்களை வந்து கிராம சபை கூட்டத்திலும் கலந்து கொண்டு உங்களுடைய பள்ளிக்குழு மேலாண்மையில் ஏற்றப்பட்ட தீர்மானங்களை இங்கேயும் முன்வைங்கிறத அவங்க குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த கூட்டம் பயனுள்ளதாக மாற்ற உங்களால் முடியும், கலந்து கொண்டு மாற்றத்தை உருவாக்குங்கள். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.